இந்த தமிழ்நாட்டின் உயர்வு மட்டுமல்ல உலகத்தின் உயர்வே பெண் இனத்தின் பங்களிப்பிலேதான் அடங்கி இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இங்கே பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள், நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையிலே 50% இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டோம் என்று அன்பிற்குரிய தம்பி தயாநிதி அவர்கள் தெரிவித்தார். விளையாட்டு அணியின் சேர்க்கையிலும் 50% பெண்களுக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இங்கே முறையாக அவரிடத்திலே வைக்கின்றேன். ஏனென்றால் பெண்களாகி நாங்கள் விளையாட்டை விளையாட்டாக மட்டும் எடுத்துக்கொள்பவர்கள் அல்ல. இல்லத்திலே மிக அருமையாக விளையாட தெரியும், சமூக வெளியிலும் மிக அருமையாக விளையாட தெரியும். விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே பார்க்கவும் தெரியும். அந்த விளையாட்டிலும் எங்களை நிரூபித்து விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது அதற்கும் மேலானது என்பதை புரிந்து உணர்ந்தவர்கள், சமூகத்தின் சரிபாதியாக இருக்கின்ற எங்களுக்கு நமக்கு என்று ஒரு T20 போட்டியை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி இந்த அணியினுடைய முதல் நிகழ்ச்சியே ஒரு மிகப்பெரிய புலிப்பாய்ச்சல் என நிகழ்த்தி இருக்கின்ற நம்முடைய தம்பி அவர்களுக்கு மிக சிறப்பான தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருகிலே இருக்கின்ற ராணிமேரி கல்லூரியிலே தான் நான் 13 வருடங்கள் பணிபுரிந்தேன். எங்களுடைய கல்லூரி கபடி விளையாட்டிற்கு மிக பெயர் பெற்ற கல்லூரி. கபடி அணியிலே எங்களை அடித்துக் கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் கிரிக்கெட் என்று வரும் பொழுது இட்ஸ் எ வெஸ்டர்னர்ஸ் கேம், மேலை நாட்டு ஒரு விளையாட்டு என்பதாலும் மேலை நாட்டிலே அவர்கள் மிக கொண்டாடுகின்ற கோடைகால பொழுதுகளிலே ஓய்வாக விளையாடப்படுகின்ற விளையாட்டு என்பதாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்த இந்தியா மிக பிற்பாடு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை இந்த துறையிலே உருவாக்குகின்ற அளவிற்கு வளர்ந்தது என்றாலும் மிக பெரிதான அளவிலே மிக சமீபத்திலே 10 ஆண்டு 15 ஆண்டுகள் தான் பெண்கள் கிரிக்கெட்டின் மிக உலகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றது. அந்த அளவிற்கு மேலும் தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டு குறித்த ஒரு விழிப்புணர்வை, இதற்கான ஒரு புத்துணர்வை தருவதற்கான ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். துவங்கி வைத்திருக்கின்ற கரம், தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்ற கரம், இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு மிக முக்கியமான நிமித்தம் என்பது நாளைய இந்திய அரசியலை தீர்மானிக்கின்ற ஒப்புயர்வற்ற தலைவரின் பிறந்த நாள் நிகழ்ச்சியினுடைய நிமித்தம். ஆக நோக்கம் மிக உயர்ந்தது, துவக்கியவர் உயர்ந்த நோக்கங்களோடு செயல்படுபவர், எடுத்து இந்த அணியை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருப்பவர் அந்த உயர்ந்த நோக்கங்களுக்கு பக்கபலமாக நிற்பவர். ஆகவே மிக சிறப்பான வகையிலே இந்த அணி செயல்படும் என்பதற்கான அத்தாட்சி இந்த நிகழ்ச்சி. பங்கு பெற்று உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி எனக்கு. நன்றி.